ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த அதிகார நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு சாட்சியோடு கூட ஆரம்பிப்போம். ஹாலேலூயா. முதலாவது வார்த்தை, அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று. அடுத்ததாக இரண்டாவது வாக்கு தத்தம் எப்படி எனக்கு கொடுத்தார் என்றால், ஹாலேலூயா, அவர் 2013 வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு 3 நாள் கூட்டத்தில் 2ஆம் நாள் என்னோடு கர்த்தர் பேசினார். அப்பொழுது அவர் சொன்ன வாக்கு தத்தம் எரேமியா 33 அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். எல்லாரும் சொல்லுவார்கள் அந்த வசனத்தை, அது ஒரு கீ என்று சொல்லுவார்கள். இங்கிருந்து பெட்டிஷன் செய்யும் போது அது ஒரு கீ என்று சொல்லுவார்கள். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல வசனத்தை எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்தினார். அது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று. அந்த 2வது நாள் கூட்டத்தில் அபிஷேகத்தில் நிரம்பும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கும் போது முதலாவது அந்த ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால், என்னை நோக்கி கூப்பிடு, அதில் 1000 அர்த்தங்கள் உண்டு. என்னை நோக்கி கூப்பிடு, எப்படி கூப்பிட வேண்டும், எப்படி நாம் நடக்க வேண்டும், அந்த அதிலேயே அடங்கியிருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அந்த வார்த்தையில் என்னை பார்த்து கூப்பிடு, ஒத்தாசை வரும் பர்வதமே என்று கூறப்படுகிறது. ஒத்தாசை வரும்போது அவர் வல்லமை உள்ள காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். இந்த நேரத்திலும் தெய்வ பிள்ளைகளே, இதை காணுகிற ஒவ்வொருவருக்கும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த நேரமாகப்பட்டது இருக்கிறது. ஏனென்றால் நடுக்கமுள்ள நாட்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூட சமயம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பயம் மாத்திரம்தான். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கும் போதே அவர் சொல்லுகிறார், ஆபத்து நேரத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், என்னை நோக்கி கூப்பிடு என்று. எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? முதலாவது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லும் போது என்னை அவர் கரத்தில் கொடுத்து, முதலாவது ஒரு 3 காரியங்கள் அதில் உண்டு. 1, ஆப்ரேஷன். 2வது, டிப்ரெஷன். 3வது, பொசிஷன். இந்தல ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒப்ரெஷன். அது என்ன என்று சொல்லும் போது, நம்மளுடைய அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கண்களை பாருங்கள், இந்த கண்கள் பரிசுத்தக்குள்ள கண்களாய் அது ஒளி கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். அந்த கண்களில் ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். அதிலே லஸ்ட் காணப்படவே கூடாது. எதை குறித்தும், அதாவது ஒன்றை பார்க்கும் போது அது இச்சைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ வகையில் இச்சைகள் உண்டு. அந்த இச்சைகளிலிருந்து பாதுகாத்து நிற்க வேண்டும் என்று முதலாவது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும் போதே அந்த கண்கள் எல்லா இச்சைகளுக்கும் அடக்கமுள்ளதாய் இருக்க வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, முதலாவது அந்த ஆப்ரேஷனில் அந்த அடக்கக்கூடிய முதல் இது என்னவென்றால் நம் கண்கள் தான். நம்முடைய கண்கள் இன்று நாம் அடக்கி நடக்கும்போது, இன்று இந்த நாட்களில் பயங்கரமான நாட்களில் இந்த கண் ஒளியுள்ள கண்ணாய் மாறுகிறது. ஹாலேலூயா. பயப்படாது இருங்கள், இந்த கண்ணில் அவருடைய ஒளி இருக்கிறது, இந்த கண்ணில் அவருடைய பலம் இருக்கிறது. ஆமேன், ஹாலேலூயா. அதே போல் உன்னுடைய நாவு, அவர் சொல்லுகிறார், வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் அவருக்கு பிரீதியாய் இருக்க வேண்டும் என்று. அதாவது இருதயமும் உன்னுடைய வாயும் அவருக்கு பிரீதியாய், அவருக்கு கரெக்டாய், வேதத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் அடக்குமுறை. நாம் அடங்கி கொள்ள வேண்டும் அவர் கரத்தில், பலத்த கரத்தில் நாம் அடங்கி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 2வது படி ஆக இருக்கிறது. கண், நம்மளுடைய நாவு, நம்மளுடைய இருதயம். இன்றைக்கு விடுகிறோமே அந்த சுவாசம், அவருடைய சுவாசம். தெய்வ பிள்ளைகளே, அன்று சுவாசத்தை ஊதி ஆதாமை உயிர்ப்பித்தார். இன்று மரணத்துக்கு செத்து
நீதி பிழைக்கிற நீயும் நானும் அவருடைய ஜீவ சுவாச காற்றை நம்மேல் ஊதி இருக்கிறார். ஒரு காலம் ஒரு போதும் அவர் நம்மளை இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் ஊதிய காற்று நமக்குள் இருக்கிறது. ஒரே நொடி போதும் அந்த காற்று இல்லாவிட்டால் எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்று ஆக்சிஜன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாட்களாக இருக்கிறது தெய்வ பிள்ளையே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்று அதுதான், இந்த சுவாசம் கிடைப்பதற்கு உன்னுடைய நாவும் உன்னுடைய இருதயம் பிரீதியாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு கற்றுக் கொடுத்த தேவன் உங்களுக்கும் இன்று கற்றுக் கொடுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம், இவர்கள் ஊழியர்கள், இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று. இது என்னை உருவாக்கி எடுத்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்று கொடுத்த வாக்கு தத்தம் இன்று எனக்குள் பேசுகிறது தெய்வ பிள்ளையே. ஹாலேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் பாதத்தில் அவரில் அடங்கி இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நேரத்தில் உன்னை விடுவிப்பேன் என்று. ஹாலேலூயா. அடுத்தது நம்ம பார்க்குறோம் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் ஆகப்பட்டது நாம் சோர்வுக்குள்ள ஆயிடுவோம். அநேகர்கள் மரிக்கிறார்கள், அநேகர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறார்கள், பெட் இல்லாமல் இருக்கிறார்கள், ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இல்லை, டாக்டர்கள் கைவிட்ட நிலைமை. ஆனால் தெய்வ பிள்ளையே, அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அதான் வார்த்தை உண்மையான ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. அப்படியாப்பட்ட தேவன் நம்மளை கைவிடுவாரோ? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு மாத்திரையை குறித்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் அதனுடைய 4 அதனுடைய 20 வசனத்திலிருந்து நாம் படித்தால், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு என் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இதான் கண், உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லுகிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய வசனத்தை தியானிக்க 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 உன்னில் இருக்கிற பயம் நீங்கி போகும். உன்னில் இருக்கிற வியாதி எல்லாம் விடுதலை கொடுக்கிறதாய் மாறும். உன்னில் இருக்கிற இன்று உள்ள வருகிற கொரோனா உன்னை விட்டு நீங்கி போகும் தெய்வ பிள்ளையே. ஹாலேலூயா. ஆம், நீ யாரை கண்டு பயப்படுகிறாய்? வாதை உண்டாகும் என்று ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்படுகிறதே. பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை தொடாது என்று சொல்லி இருக்கிறதே. ஹாலேலூயா. இன்று கேட்கிற தெய்வ பிள்ளையே, இது ஒரு மாத்திரை நமக்கு. உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாம். வேத வசனம் போய் சொல்லுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை முறை நாம் எல்லாம் ஆலயத்தில் கூடியிருப்போம், ஆலயத்தில் கூடியிருப்பு இருக்கும்போது எத்தனை முறை இந்த வசனங்களை கேட்டு இருப்போம். இதை உட்கொள்ளும் போது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் மறுபடியும் என்ன சொல்லுகிறார்? 7:2 என்ன சொல்லுகிறார்? என் கட்டளைகளை, என் கட்டளைகளையும் என் போதனையும் உன் கண்மணி போல காத்துக்கொள். பாருங்க, கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டுமாம். அப்பதான் இந்த கொரோனாவை நாம் எதிர்த்து நிற்க முடியும். ஹாலேலூயா. என்னோடு பேசின தேவன், அன்று பேசின தேவன், இன்று என்னோடு கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. எப்படி உத்தரவு கொடுப்பார்? எந்த விதத்தில் உத்தரவு கொடுப்பார்? 2 சொன்னேன். டிப்ரெஷன், இந்த சோர்வாகப்பட்டது நம்மளை எங்கே இழுத்து கொண்டு போகும் தெரியுமா? மரணத்துக்குள் இழுத்து கொண்டு போகும், வியாதிக்குள் இழுத்து கொண்டு போகும், பயத்துக்குள் இழுத்து கொண்டு போகும், சமாதானம் இல்லாமல் உண்டாக்கும் இந்த டிப்ரெஷன். அநேகர் நம்மளை குற்றச்சாட்டும் போது, நம்ம அதிலிருந்து சோர்வடையும் போது, இந்த ஊழியமே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேதம் வேண்டாம் என்று அதை மூடி வைத்து, ஆம், அது ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்தில் கிடக்கும். தெய்வ பிள்ளையே, மறுபடியும் உன்னுடைய வேதத்தை கையில் எடு, மறுபடியும் உன் வேதத்தை கையில் எடு.
ஜீவ புஸ்தகத்தை கையில் எடுத்து வாசி. அதில் கூறப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ளது தேவ பிள்ளையே. ஒவ்வொரு வார்த்தையும் அங்கு கூறப்பட்டு இருக்கிறது போல நடக்கிறது. நீ எடுத்து வாசி. நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, இன்னைக்கு நீ ஒரு டாக்டர்கிட்ட போனா அங்கே கைவிட போகும்போது அந்த இடத்துல நீ நிற்கும் போது யார் வருவார் தெரியுமா? மருத்துவராய் அவர் மாத்திரம் வருவார். உனக்கு மருத்துவராய் அவர் வந்து நிற்குவார். அதான் பெரிய காரியம் என் தெய்வ பிள்ளையே. எட்டாத காரியம் எது? நீ அநேக விஞ்ஞானிகளை இன்று கண்டு இருக்கலாம். எத்தனை ராக்கெட்கள் அவர்கள் செய்திருக்கலாம், கண்டுபிடித்து இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் அவர்கள் கண்டுபிடித்து புதிய புதிய காரியங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றவாறு செய்து கொண்டு இருக்கலாம். ஒரு விஞ்ஞானியிடத்து இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் இதை காண்பித்தால் இது வெறும் புஸ்தகம், ஏதோ ஒரு வரலாறு என்று சொல்லுவார்கள். ஆனால் பைத்தியமாய் நீயும் நானும் அலையும் போது, இந்த வேதத்தின் பின் நாம் நடந்து கொள்ளும் போது, இந்த வேதத்தின் ஆழங்கள் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் தெய்வ பிள்ளையே. வேறு யாருக்கும் தெரியாது தெய்வ பிள்ளையே. அதான் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லி என்ன சொல்லுகிறார்? உனக்கு எட்டாததும் மான பெரிய காரியங்களை செய்வேன் என்று. என்ன காரியம்? அந்த டிப்ரெஷனிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார், ஒரு விடுதலை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எத்தனை இழப்பு வந்தாலும் உனக்குள் ஒரு சமாதானம் உண்டாகும். எத்தனை இழப்பு வந்தாலும் நீ மற்றவர்களுக்கு போய் என் மூலம் அநேகர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதில் உண்டு தெய்வ பிள்ளையே. ஹாலேலூயா. இன்று நான் நிற்கிறேன் என்றால் இந்த வசனம் என்னை நடத்துகிறது. இந்த வாக்கு தத்தம் என்னை நடத்தி இன்னால் வரை கொண்டு வந்திருக்கிறது. 2013 கொடுக்கும் போது நான் வெறுமையாய் இருந்தேன். இது என்னவென்று எனக்கு தெரியாது இருந்தேன். நான் ஜெபித்தது எவ்வளவு தெரியுமா? ஒரு அரை மணி நேரம். ஆனால் அதன் பிறகு நான் ஜெபித்து வரும்போது நான் எந்திருப்பது எப்போ தெரியுமா? காலையில் 6 மணிக்கு. ஆனால் வாக்கு தத்தம் செய்த என் தேவன் 3 மணிக்கு என்னை எழுப்பி, என்னை தட்டி, என்னை எப்போ கரெக்டாக 3 மணி என்று அலாரம் கொடுத்து ஆம் ஜெபிக்க வைத்திருக்கிறார். நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய் தெய்வ பிள்ளையே? ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், 2 ஹவர், 40 நிமிஷம் நீ கொடுத்தே ஆக வேண்டும். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் தசம பாகமாய் 2 மணி நேரம், 40 நிமிஷம் நீ கொடுக்க வேண்டும். இதை நீ செய்கிறாயா? நீ பயப்பட மாட்டாய். உன் குடும்பத்தை குறித்து நீ கவலைப்பட மாட்டாய். நீ கொடுத்த பார், இன்று முதல் பெரிய காரியம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உனக்கும் எனக்கும் பெரிய காரியம் செய்வார். ஏனென்றால் அவர் கரத்தில் நாம் அடங்கி இருக்கிறோம். ஹாலேலூயா. அவர் நல்லவர். டிப்ரெஷனிலிருந்து நாம் முதலாவது வெளியே வர வேண்டும். இந்த நாட்களிலிருந்து சோர்விலிருந்து வெளியே வர வேண்டும். சோர்வு கொள்ள நம்மளை அழைத்து வரவில்லை. எங்கேயோ கிடந்த என்னை, நான் வளர்ந்தது ஊட்டியில், ஆனால் இன்று சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன். எங்கேயோ கிடந்த என்னை எனக்கு இந்த வாக்கு தத்தம் செய்து இந்த ஊரில் கொண்டு வந்த என்னை சாகடிக்க அவர் கொண்டு வரவில்லை தெய்வ பிள்ளையே. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இன்று அவர் என்னை நடத்துகிறபடினால் அவருக்குள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சரணமாய் எனக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஹாலேலூயா. நீ கலங்காதே, நீ பயப்படாதே. வேதத்தை புரட்டு, வேதத்தை வாசி. அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார்.